அதிமுக 50 ஆண்டு கால வரலாற்றில் மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு தோல்வியை இன்று அதிமுக சந்தித்திருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கூட 80ல் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தோல்வியை சந்தித்தது. ஆனால் 6 மாதத்துக்குள்ளே நடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஆனால் அதே போல் அம்மா அவர்கள் காலத்தில் கூட சில நேரங்களில் தோல்வியை பெற்றிருக்குது. ஆனால் மீண்டும் அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெற்றிருக்குது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுக்கு பொறுப்பேற்கிற பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆளுகிற கட்சியாக அதிமுகவுக்கு அவர் பொறுப்பெடுத்தார். அவர் பொறுப்பெடுத்ததற்கு பிறகு எல்லா தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், கடந்த சட்டமன்ற தேர்தல், இப்போ நடந்திருக்கிற இந்த இடைத்தேர்தல், எல்லாவற்றிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டுமே சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தலில் பலமான சாதக அம்சங்கள் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா மேற்கு மண்டலம் வந்து மிக வலுவான ஒரு மண்டலம் அதிமுகவுக்கு எப்பொழுதுமே. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனக்கு அது மிக சாதகமான கோட்டை என்று சொல்லி வந்தார். அடுத்து உச்சநீதிமன்றத்தில் இந்தியாவினுடைய நீதித்துறையில் இல்லாத வகையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஒரு இடைக்கால மனு அவருடையது ஏற்று ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக. அடுத்து ஒரு தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது, தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கிற பொழுது, அந்த தேர்தலை தாக்கத்தை ஏற்படுத்துகிற சம்பவங்களை யாரும் செய்யக்கூடாது, இதுதான் சட்டம். ஆனால் அப்படி இருக்கிற பொழுது நிலுவையில் இருக்கிற அந்த பொதுக்குழு வழக்கினுடைய முடிவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக கிட்டத்தட்ட அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதை நோக்கி அந்த தீர்ப்பினுடைய முடிவு அமைந்திருக்கிறது. அடுத்து எப்பொழுதுமே திமுகவுக்கு அதிமுகவும் திமுகவும் நிற்கிற பொழுது அந்த களம் படு வேகமாக சூடாக கடுமையான போட்டியாக இருக்கும். ஆனால் இங்கே நின்றது அதிமுக இரட்டலை சின்னம், எதிர்த்து நின்றது திமுகவினுடைய உதயசூரியன் இல்லை கை சின்னம். அப்போ இவ்வளவு சாதக அம்சங்களையும் வைத்து கொண்டு 2 ஆண்டு 1.5 இந்த 21 மாதம் 22 மாதம் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்திகள் மிக அதிக அளவில், குறைந்த காலத்தில் அதிக அதிருப்தியை சம்பாதித்த ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் மக்கள் மத்தியில் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற இந்த உட்கட்சி பிரச்சனை, பாரதிய ஜனதா கட்சியில் அது குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் செய்த அந்த பஞ்சாயத்து பகிரங்கமாக, இப்போ கூட அந்த கொசு தொல்லை தாங்க முடியறதில்லைங்கிற மாதிரி இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூஸில் அவர் சொல்லியிருக்கிறார் அதிமுகவில் ஒற்றுமை இல்லாததான் காரணம்னு. எனக்கு தெரியல அண்ணாமலை யார் அதிமுகவை பற்றி பேசுறதுக்குன்னு சொல்லி. அப்போ அதிமுக என்பது பாஜகவுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது, பாஜக இதில் மத்தியத்தம் செய்வதாக கூறி அதிமுகவை அழிக்கிறது, இந்த உட்கட்சியில் இந்த மோதல் என்பது ஒன்றுபட்ட அதிமுகவாக ஒற்றுமையோடு ஒரு வலிமையான அதிமுகவாக மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க மாட்டார்கள் என்கிற அவநம்பிக்கையை, திமுகவின் மீது இருக்கிற அதிருப்தியை தாண்டிய அவநம்பிக்கையை மக்கள் மத்தியில் இது ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு அதிமுக தொண்டர்களெல்லாம் வேண்டுவது 2 விஷயங்கள் தான். ஒன்று, அடுத்து வருகிற இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 12 மாதங்கள் தான் வந்து இருக்குது. அப்போ இன்றைக்கு நேற்று எல்லோரும் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, திமுகவினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் அடுத்த பிரதம அமைச்சராவதற்கு அல்லது குறைந்தபட்சம் துணை பிரதமராவது ஆக வேண்டும், மத்திய அரசாங்கத்தை நிர்மாணிக்கிற சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு உயர்ந்து கொண்டு இருக்கிறது என்கிறது என்பதை நோக்கி அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக திமுகவின் வளர்ச்சியை தமிழ்நாட்டில் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் சென்ற 2019 போல ஒரு முடிவு வரக்கூடாது என்று மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நினைத்தால் பிரதமர் மோடி அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவர் பகிரங்கமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பைலா அந்த விதிகளை நான் மதிக்கிறேன், அதாவது மோடி அவர்கள் மதிக்கிறேன், அந்த எம்ஜிஆர் மீது இருக்கிற மரியாதையின் காரணமாக அவரால் உருவாக்கப்பட்ட கட்சிக்கு அவர் வகுத்துள்ள கொள்கைகளின்படி அந்த விதிகளின்படி
ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எழுதிய உயிலின்படி அந்த தொண்டர்களாலேயே ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று அவர் அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளுக்குள் அவரோ அல்லது அவர் கட்சியை சார்ந்தவர்களோ தலையிட்டு பஞ்சாயத்து செய்யாமல் தேர்தல் ஆணையத்துக்கு சரியான உத்தரவுகளை பிறப்பித்து அவர்கள் கட்சியில் உள்ளவர்களுக்கு சரியான உத்தரவுகளை பிறப்பித்து எம்ஜிஆர் விதிகளை சரியான முறையில் அமல்படுத்துவதற்கு அவர் துணை நின்றால் மட்டுமே திமுகவினுடைய வெற்றியை தடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக 2019 என்ன நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததோ அந்த முடிவுகள் எதிரொலிக்கும். ஏன்னா அவர்களால் தமிழ்நாடு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற அண்ணாமலை ஒரு சாதாரண அதிமுக கட்சிக்காரர் என்ன நினைப்பான், 2026 பாஜக ஆளுங்கட்சின்னு பேசுகிறாரு, இது எந்த அதிமுக தொண்டன் ஏற்றுக்குவான். அப்போ பாரதத்தில் இருக்கிற பிரதம அமைச்சர் மத்திய அரசாங்கத்துக்கு 2024 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமா, இல்லை அடுத்து வரக்கூடிய 2026 அண்ணாமலை முன்னிறுத்தப்பட்டு வருகிற சட்டமன்ற தேர்தல் முக்கியமா என்பதை பிரதம அமைச்சர் தான் வந்து முடிவு செய்ய வேண்டும். இந்த அண்ணாமலையினுடைய நாட்டாமையை பஞ்சாயத்தை அதிமுகவுக்குள்ள இருக்கிற தலையீட்டை அவர் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களை பிரதம அமைச்சர் செய்ய தவறினால் நிச்சயமாக 2019 ஏற்பட்ட முடிவுகள் ஏற்படும். அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சுயநலத்தை மறந்து முதல்ல கட்சி வலிமையாக இருக்க வேண்டும், கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை முன்னிறுத்தி ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும். அப்போ அம்மா மறைவுக்கு பின் இபிஎஸ் ஓபிஎஸ் அப்புறம் இபிஎஸ் தனித்து 100,000 பேருக்கு மேலே 117,000 பேர் என்னமோ கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. அனைத்து நீக்கங்களையும் ரத்து செய்ய வேண்டும். அடுத்து அம்மா இருக்கிற காலத்தில் உறுப்பினராக இருந்தவர்கள் இன்றைக்கு மாற்றுக் கட்சிக்கு சென்றவர்களை தவிர மற்ற எல்லோருத்தையும் கட்சிக்கு உள்ள அங்கீகரிக்க வேண்டும். புதிதாக அடிப்படை உறுப்பினர்களை சேர்க்கணும். இன்றைக்கு அம்மா இறந்து 6 ஆண்டு காலம் இன்றைக்கு ஆயிருக்கு. அப்போ இந்த 6 ஆண்டு காலத்தில் பெரிய அளவில் அதிமுக உறுப்பினர்கள் சேர்க்கப்படலை. புதிதாக எடப்பாடி பழனிசாமி தலைமையை பார்த்து உறுப்பினரானவர்கள் இந்த கட்சிக்குள்ளே வந்தவர்கள் யாருமே வந்து கிடையாது. அப்போ வெளியேறியவர்கள் தான் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதிமுக குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற குழந்தைகள் கூட இன்றைக்கு அதிமுகவுக்குள்ளே பயணிப்பதற்கு சங்கடப்படுறாங்க. அந்த நிலை நீக்கப்பட வேண்டும். ஒரு உறுப்பினர் சேர்க்கை என்பது நடத்தப்படணும். அவர் இப்போ உச்சநீதிமன்றம் அவருக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுத்திருக்கலாம், ஆனால் அந்த தீர்ப்புகளோடு மக்கள் தீர்ப்பு மக்கள் மன்றத்தில் கொடுக்கப்படுகிற தீர்ப்பு தான் தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிக்கு நிற்கும். அதுதான் நீங்கள் அரசியல் கட்சி எதுக்கு நடத்துகிறோம், தேர்தல் களத்தை வென்றெடுப்பதற்கு. நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வாங்குகிற தீர்ப்பு தேர்தல் களத்தில் இன்றைக்கு எப்படி எதிர்வினைகளை ஏற்படுத்துகிறதோ அதுபோன்ற எதிர்வினைகளை தான் வந்து ஏற்படுத்தும். அப்போ அவர் அந்த பொதுக்குழுவையே முதல்ல கலைக்கணும். இதற்கு முன்பு இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் ஒற்றை வாக்கில் இரட்டை தலைமைன்னு தேர்ந்தெடுத்தாங்க, அதை முழுமையாக கலைக்க வேண்டும். அடிமட்டத்திலிருந்து கிளை செயலாளர்லிருந்து பஞ்சாயத்து நகரம் ஒன்றியம் மாவட்டம் அளவுகளில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு யாருடைய தலையீடும் இது யாருடைய ஆள் யாருடைய ஆதரவாளர் என்பதெல்லாம் மறந்துட்டு இவர் அதிமுகவில் எப்போ சேர்ந்தார், காலங்காலமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமையும் அம்மா காலத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கு அடுத்த உரிமையும் இப்பொழுது வந்தவர்களுக்கு அதுக்கு அடுத்த உரிமையும் கொடுக்கப்பட்டு கட்சியில் சீனியாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு புதிதாக பொறுப்புகளுக்கு அடிமட்டத்திலிருந்து மேலே வரைக்கும் தொண்டர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சாதி மதம் பணபலம் இதையெல்லாம் தவிர்த்துட்டு யார் இந்த கோஷ்டி சேர்த்துறதெல்லாம் தவிர்த்துட்டு தமிழ்நாடு முழுக்க அந்த தேர்தல் ஓராண்டு காலத்துக்குள்ளே நடத்தப்பட வேண்டும். அதன் பிறகு அதிமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எழுதி வைத்த உயிலின்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த விதிகளின்படி அம்மா அவர்களால் திருத்தப்பட்டு ஏற்கப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்ட கடைபிடிக்கப்பட்ட விதிகளின்படி அடிப்படை தொண்டர்களால் ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்.
அப்போ யார் வேண்டுமானாலும் நாளைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடலாம். ஆனால் கட்சி தலைமை என்பது தொண்டர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கணும். அதற்கு மாறாக இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவரை சுற்றி இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் மீது இருக்கிற ஊழல் வழக்குகளில் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக மறைமுகமாக திமுகவோடு ஒரு உறவு. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களே பேசினார், நான் கலைஞரின் மகன், அதனால் கலைஞரின் மகனாக நான் இருக்கிறேன், அதனால் 3 மாத காலத்துக்குள்ளே நடவடிக்கை எடுப்பேன் ஊழல் அமைச்சர்கள்னார். இன்றைக்கு எடுக்கவே இல்லை. அவர் கலைஞரின் மகன்தான்ங்கிறது நான் நம்புகிறேன். அப்போ அவர் அந்த நடவடிக்கைகளை வந்து அவர் வந்து எடுக்கலை. அப்போ மறைமுகமான ஒரு ஒப்பந்தத்தோடு தான் எடப்பாடி பழனிசாமியும் அவரது கூட்டாளிகளும் திமுகவோடு பயணித்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல் அதிமுகவை இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதை தாண்டி மத்திய புலனாய்வு துறைகளிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை ஒரு கேடயமாக எடப்பாடி பழனிசாமியும் அவரை சுற்றி இருக்கிறவர்களும் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அதே போல் சிலர் சொல்லுவாங்க, ஓபிஎஸ் இல்லைங்க அப்படின்னா இபிஎஸ்ஸா, இல்லை இபிஎஸ் இல்லைங்க அப்படின்னா ஓபிஎஸ்ஸான்னு. இந்த 2 பேரும் 1.5 கோடி பேரத்தில் ஒரு ஓட்டு உடையவர்கள் தான் உட்கட்சி தேர்தலில். அதனால் ஓபிஎஸ்க்கு மாற்று இபிஎஸ்ஸோ இபிஎஸ்க்கு மாற்று ஓபிஎஸ்ஸோ அல்ல. நீங்கள் தொண்டர்களால் கிளையிலிருந்து தலைமை வரைக்கும் ஓராண்டு காலத்துக்கு நம்ம தேர்தல் வைக்கணும். பாஜக அதிமுகவில் தலையிடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இதை செய்தால் மட்டும்தான் திமுகவினுடைய வெற்றியை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தடுத்து நிறுத்த முடியும். அதற்கு பிரதம அமைச்சர் எம்ஜிஆர் அவர்களது விதிகளை கடைபிடிக்க தகுந்த ஏற்பாடுகளை பாதுகாப்புகளை அவர் வந்து செய்யணும். அப்படி இல்லை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மத்தியில் இன்றைய முதலமைச்சர் உருவாவதற்கு உண்டான வாய்ப்புகளை இன்றைய பிரதமரே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார். இதுதான் இந்த தேர்தல் முடிவுகளிலிருந்து. ஏன்னா இப்படி ஒரு முடிவு, அது கொங்கு மண்டலத்தில், அது ஈரோட்டில், அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி 2 முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கிறார். அதே தொகுதியில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் 2வது இடம் பெற்ற வலிமையான தொகுதி அந்த தொகுதி. ஆனால் அந்த இடத்துல மிக 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 ஒரு மோசமான தோல்வியை இன்றைக்கு அதிமுக சந்திச்சிருக்கு. பல பேர் சொல்லுவாங்க இது வந்து பணபலத்தில் வாங்கிட்டாங்கன்னு. எடப்பாடி பழனிசாமி மட்டும் பணபலத்தில் என்ன குறைஞ்ச வரா என்ன, இவங்களும் செலவு பண்ணாங்க, இவங்களும் ஓட்டு காசு கொடுத்தாங்க திமுக. அது இன்னும் சொல்லப்போனால் 2 பேரும் ஒற்றுமையாக, ஆனால் இன்றைக்கி எந்த வார்டில் திமுகவில் நீங்கள் கொடுக்குறீங்க, சரி கிழக்க கொடுக்குறீங்களா, நாங்கள் மேற்க கொடுக்குறோம் என்று ஒற்றுமையோடு தான் பணம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. எங்கேயாவது பணம் கொடுக்கறத இன்றைக்கி அதிமுக தொண்டர்கள் தடுத்தாங்கன்னு பார்த்தோமா என்ன, இல்லை 2 பேரும் தான் செஞ்சாங்க அந்த தப்பை. அதனால் இது வந்து பணபலம் வென்றுச்சு, ஆட்சி அதிகாரம் வென்றுச்சு, வன்முறை அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மக்கள் திமுகவின் மீது இருக்கிற அதிருப்தியா, அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளால் இருக்கிற அதிருப்தியா என்கிற பொழுது நடைமுறை சிக்கல்களை மக்களுக்கு அதிக கஷ்டங்களை தருகிற திமுகவுக்கு வாக்களித்தாலாவது அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் திருந்துவார்கள் என்கிற ஒரு வாய்ப்பை எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இதை சரியான பாடமாக எடுத்துக்கொண்டு இனி இருக்கிற இந்த 12 மாத காலத்திற்குள் இந்த இயக்கம் தன்னை வலிமைப்படுத்தி கொள்கிற நடவடிக்கைகளில் இருக்கணும். அப்படித்தான் 80ல் தோர்த்த பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்தார். அப்படித்தான் 96ல் தோத்ததற்கு பிறகு ஜெயலலிதா அம்மா செஞ்சாங்க. பல காலகட்டங்களில் பல தோல்விகளுக்கு பிறகு இதுபோல் தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து சரி செய்தது தான் அதிமுக வலிமை பெற்றது. இதை செய்தால் மட்டும்தான் இந்த இயக்கம் வலிமையான இயக்கமாக இருக்கும்.